கத்தக்காமை பெரியவர் கத்தடைய நாமம் மிக சிறந்த அந்த நாமத்தை நாம் அய்மைப்படுத்தும்படியாய் எம்எம்ஜே மூலமாக இந்த டிவி முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தை நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்து கொள்வாராக என்று நான் தேவசமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எனக்கு கருமையானவர்களை இந்த காலை நேரத்திலும் நாம் தேவ சமத்தில் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம் நம்முடைய காலையில் அவருடைய வா ஒரு பிளஸ்ஸிங்ஸை வாங்கும்படியாக வந்திருக்கிறோம் நம்மை தேவன் ஆசிர்வத்தை நடத்தும்படியாக நாம் இப்பொழுது தேவ சமத்தில் ஒரு பாட்டை பாடி தேவனை துதித்து மய்மைப்படுத்தி ஒரு வார்த்தை ஒரு இதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாம் என்ன செய்ய போகிறோம் தேவனை மயிமைப்படுத்த போகிறோம் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் சரியா காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபயாலே காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபயாலே அல்லூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் ஏசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நேச கோடி என்மேல் பறக்கு நெய்சருக்காய் ஜீவித்திடுவேன் நேச கோடி என்மேல் பறக்கு நெய்சருக்காய் ஜீவிடுவே நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கற்ற நம்மை கரம்பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கத்த நம்மை கரம்பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் நம்புவே இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் ஏசுவை ஆமன கருமையான நமக்கு ஒரு காக்குற கரம் உண்டு அதுதான் அப்பா ஏசு எந்த நிலையில இருந்தாலும் அத்திமாரம் துளிர் விட இல்லைனாலும் எந்த நிலையிலும் அவர் நம்மை இருக்கிறார் நம்ம பாடியிருக்கோம் காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையால் அப்படி கிருபினால் நமக்கு நமக்கு வந்து கிருபை என்னென்னா தகுதி இல்லாத நமக்கு கொடுக்குறதான் தகுதி அவருடைய தகுதியின்படி நமக்கு என்ன செய்கிறார் கொடுக்குறார் அதுதான் தகுதி நம்ம ஒரு வார வேதத்துலேருந்து ஒரு வார்த்தையை வாசித்து வேத வசனத்தை வாசித்து அதை நாம் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் வேதம் இப்படியாக சொல்கிறது கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா கவலைப்படாதுங்க கண்ணீரோடு விதைக்கிற நம்ம கண்ணீரை தேவ சமூகத்தில் விதைக்கும் போது நாம் ஒரு நாள் கம்பீரத்தோட அறுப்போம் நம்ம அதே நேரங்களில் நீங்கள் என்ன செய்த நன்மை செய்தாலும் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் எழும்புவாங்க யார் நன்மைக்கு நன்மை செய்தாரில்லன்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க நீங்கள் நன்மை செய்கிறவங்க உங்களுக்கு தீமை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்க தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்தீங்கன்னா தேவன் உங்களை என்ன செய்வார் ஆனால் அது தான் இல்லையா மனுஷிகமாக பார்க்கும்போது அது கஷ்டந்தான் நமக்கு தீமை செய்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய வருமா வராது வேதனையாக தான் இருக்கும் ஆனால் இல்லை 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 தேவை நமக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்குறாரு நன்மைக்கு நன்மை செய்கிறது ஒரு மனுஷனுடைய ஒரு கேரக்டர் அப்புறம் தீமைக்கு தீமை செய்கிறது மிருக கேரக்டர் அப்படி சொல்லுவாங்க ஆனால் நன்மைக்கு தீமைக்கு நன்மை செய்கிறது தான் தேவனுடைய அன்பு தேவனுடைய ஒரு கிருப தான் அது அவர் நன்மை அவருக்கு தீமை செய்தவங்க எல்லாருக்கும் நன்மை தான் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்கமாக நான் நினைச்சேன்னா நம்மளை வந்து சொல்லுவாங்க என்ன இவங்க என்ன பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லுவாங்க கவலைப்படாதுங்க ஆனால் தீமைக்கு தீமை செய்தவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா கத்து நமக்காக என்ன செய்வார் கிரி கிரியை செய்வார் கற்று நம்ம கண்ணீரோடு நீங்கள் அதை காரியங்களை ஒருவேளை நமக்கு அது வேதனை தான் ஆனால் அது கண்ணீரோடு விதைக்கும் போது ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கத்தர் ஒரு நாள் கிருபை தருவார் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கீங்களோ ஆமேன் அவங்களுக்கு ஒரு நாள் கற்ற பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு ஆக்சுவலி அது நூற்றி இருபத்தாறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அது இப்படியாக சொல்கிறது கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் ஆறாவது வசனம் எப்படி சொல்கிறது அழித்து விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு வர் கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் விதைக்க போகும்போது ஐயோ கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா விதைக்க போகிறவங்க அழிமான் எழும்பி போகணும் அப்போ நம்மளை எழுப்பி விடும்போது நம்ம கோவம் தான் வரும் சங்கடம் தான் வரும் அல்லது அந்த விதைக்கிறவங்க கூட மார்னிங்கில் போய் செய்வாங்க அந்த வேலையை வெயில் வரதுக்குள்ளே முடிக்கணும்னு செய்வாங்க அப்போல்லாம் வேதனையாக தான் இருக்கும் அடுத்து இது எப்படி இருக்குமோ காற்று இருக்குமா அல்லது தண்ணி கிடைக்குமா இது பலன் தருமா தராதா அப்படி ஒரு வேதனையோடு கூட தான் போவாங்க அதை வேதம் அழகாக சொல்கிறது அழித்துவும் விதையை அழு விதைக்கிறவன் என்ன சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் அப்படின்னா அழித்துவோணும் ஆனால் ஒரு மூடை அவ்வளோ வேதனை ஆனால் வரும்போது அந்த அது அரி அது விளைஞ்சி அறிகளை அறுக்கும்போது அவன் கம்பீரத்தோடே சுமந்து வருகிறான் எனக்கு அருமையான உரையை பாடின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் ஏதோ ஒரு காரியத்தை சுமந்துட்ருக்கீங்கன்னா கவலைப்படாதுங்க அநேக நேரங்களில் நம்ம வேண்டாத சுமக்க வேண்டியிருக்கும் நம்ம வந்து வே வேண்டாத காரியங்களை சுமக்க வேண்டியிருக்கும் அப்படி சுமந்தா கூட சுமக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டுவரே இந்த பாரம் என்னை ஆண்டவரே இந்த காரியனை அமர்த்துகிறதாண்டுவரே என்னால் தான் சுமக்க ஆமே நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல வரேன்னு தேவசமுத்திர சொல்லுங்கள் கற்றோர் வந்து உங்களுக்கு சுமக்கிறது கூடிய பலனை தருவார். ஆனால் ஒரு நாள் வரும்போது சந்தோஷமாய் அறிகளை ஆரித்து கொண்டு வரும்போது சந்தோஷமாய் வருவீர்கள் என் எனக்கு அருமையான தேவச்சானமே உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு உனக்கு ஒரு நாள் இருக்கிறது நீ அறுக்கிற நாள் இருக்கிறது நீ அந்த அலும அதை அனுபவிக்கிற நாள் இருக்கிறது ஒருவேளை இன்னைக்கு நீ வேதனையோடு கூட கவலையோடு கூட கஷ்டத்தோடு கூட என்னால் இது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு ஒரு நாள் உனக்கு இருக்கு மகளே ஒரு நாள் உனக்கு இருக்கு மகனே நீ அன்னைக்கு அறுவடை செய்யும்போது சந்தோஷமாக நீ அறுவடை செய்வார் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று இன்றைக்கி கற்று உங்களை பார்த்து சொல்கிறார் எல்லோரும் கண் களை மூடி அப்பாய்களோட கூட பேசுங்கப்பா எங்க வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள் பாடிகள் இவ்ளோ வேதனையோடு கூட நடக்குது ஆண்டவரே ஆனாலும் என்னை இவ்வளவு தாங்குறீங்கlineEdit சொல்லி நன்றியுடைய தேதோடு தேவன் சமதர ஒப்புக்கொடுப்போம்மா கர்த்தர் 우리 வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கிருபை இரக்கமும் சமாதனும் அறிந்த பரலோக தந்தையே அபார்மியான இந்த கால நேத்து காவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ဣஸ்வேனே your சிறந்தவர் மகிமை ஆமென் மகிமைக்கு பாதுறார் துதிகனமை மேலாம் அமக்கே கொடுக்குறோம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவரே நீர் தா பாத்துறப்பா துதிகனமை மேலாக அமுக்கே கொடுக்குறோம் உள்ளத்திலும் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறாங்க தாவே அப்பா இந்த காலை நேரத்தில் எங்களோடு கிட்டே பேசினாதிக்கா என் நன்றி அம்மையின் கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடைய இருப்பார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களுடைய கண்ணீரின் பாதைக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சுமை சுமக்கிற அந்த பாலத்துக்கு ஆண்டவரே இந்த நுகத்துக்கு ஒரு முடி வரட்டும் ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனை சுமை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு படிக்கிறேன் படிக்க முடியல ஞானம் என்ற ஒரு சுமை ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே ஒரு வீடு இல்லைங்கிற சுமை ஆண்டவரே கொடுறன்ற சுமை ஆண்டவர் எத்தனை காரியங்கள் ஆண்டவர் இந்த சுமையை சுமக்க முடியல ஆனால் ஒரு நாள் அமையன் இதைக்கு ஒரு விடி வரும்போது என் தகப்பன் அதை எடுத்து அதை அமையன் எங்களுக்கு அமையன் அதை பயனாய் மாற்றி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவர் அதுக்கு எங்களுக்கு வேறு ஒரு வழியும் தெரியலப்பா உண்மை தவிர எங்களுக்கு வழி இல்லைப்பா வழி நானே வழியும் சாத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு நினச்சிங்களா ஆண்டவரே அப்பா நீ நானே வழியும் சாத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு நினைச்சீங்களே நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு வழி நீங்கள் தான்ப்பா எங்கள் சுமையை மாற்ற முடியும் நீங்கள் தான்ப்பா எங்கள் சுமைக்கு ஒரு விடுதலை தர முடியும் அப்பா ஆண்டவரே சுமையை சுமக்கிறன் வேதனையோடு கூட போகிறான் ஆனால் பெற்றதை திருப்பி கொண்டு வரும்போது சந்தோஷத்தோட வருகிறது போல் எங்கள் அப்பா காத்திருக்கும் போது ஒரு பெரிய விடுதலை உண்டப்பா ஒரு பெரிய ஆண்டவரே எங்களுக்கு அந்த வேதனை இந்த ஒரு விடுதலை உண்டப்பா அதற்காகவுமே நன்றியோடு துதிக்கிறாங்க தாவை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்குறப்பா எங்களால் ஒன்றும் கூட கூடுமாப்பா மலை எல்லாம் கூடும் தகப்பனே மலை எல்லாம் கூடும் தகப்பனே அப்பா எங்கள் எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் நீரங்களை காண்கிற தேவனப்பா நீரங்களை காண்கிற தேவன் தகப்பனே அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோமோ அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தான்ப்பா கிருபை தர முடியும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காரியங்களை இழந்துட்டோம்ப்பா வேதனைப்படுத்துழப்பு எங்களை வேதனைப்படுத்துகிறது கத்தாவே அப்பா வாழ்க்கையில் இழந்த சுகங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் இழந்த அண்டவரே அமே நன்மையான காரியங்கள் பெற்றுக்கொள்ள காரியங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி சத்துரு தடைகளை வைத்திருக்கிற தடைகளை உடைத்து சேபிக்கிற ஆண்டவரே தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்பாய் கடந்து சேர்ந்து எல்லா கோணரங்களை செவ்வையாக்கும்படியை ஒப்புக் கொடுக்குறோம் கத்தர் பெரியவர் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே உங்கள் கரத்தில் தருகிறோம் அப்பா கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீ நீதியுள்ள நியாயாதிபதி கத்தாவே நீ நீதியுள்ள நியாயாதிபதி கத்தாவே நீ நியாயம் செய்யாமல் இருப்பீரோ ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் கத்தர் இறங்கி வரும்படியாய் இந்த அதிகார நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே கத்தர் பெரியவர் நீர் வாக்குமாறாதவர் நீர் எங்களோடு கூட என்பதை உணர்ந்து கொள்ள சங்கீதம் இருபத்தமேன் இரண்டாவது வசனம் எப்படியா சொல்கிறது அமேன் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தரிவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லொண்டார்கள் இவர்கள் கத்தறிவர்களுக்கு நன்மை செய்தார் என்று புற சொல்லும்படியான ஒரு நாளை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் ஆண்டவரே பழிச்சொற்களினால ஆண்டவரே வேதனையினால தகப்பனே ஆண்டவரே பிரச்சனைகள்னால அவதூறுகள்னால அவதூறு பேச்சுகளினால நொந்து போய் அடங்கி போய் வெளியே தலை காட்ட முடியலன்னு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீர் எங்களை எவ்வளோவாய் நேசிக்கிறீங்கப்பா நீர் எங்களை எவ்வளோவாய் நேசிக்கிறீங்கப்பா நம்முடைய அன்பு எவ்வளோ பெரியதப்பா அந்த அன்புக்கு நாங்கள் பாத்துறவா நல்ல ஆனாலும் எங்களை தாழ்த்துறமையோ உங்கள் கரத்தில் தருகிறோம் உங்கள் மகிமை உள்ள காரம் எங்களை தாங்கும்படியே ஒப்புக்கொண்டுக்கிறோம் அப்பா இந்த டிவி முன்னால் உட்காந்து இப்பொழுது சுவாமி என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் ஏன் இந்த கண்ணீர் ஒவ்வொரு சுமையை கண்ணீரோடு தான் நான் சுமந்து கொண்டே போகிறேன் ஒரு நாள் எனக்கு ஒரு கம்பீரம் வரலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற அப்பா அவனுடைய பிள்ளைகளை கற்று கண்ணோக்குங்கப்பா அந்த வரையும் அவர்கள் வேதனையோடு கூட சுமந்து கொண்டு போகிறதே ஆமேன் வரும்போது கம்பீ கம்பீரமாய் அறுத்து வர ஒரு அறுப்பின்னாலே கட்டளையிடுவீராக என்று சேபிக்கிறோம் ஒரு அறுப்பின்னாலே கட்டளையிடுபடியாக சேபிக்கிறோம் நன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நன்மை சுதந்திரிக்க கூடாதபடி சத்ரு தடுத்து வைத்திருக்க எல்லா தடைகளையும் உடைப்பீராக இழந்து போனதை தேட உரட்சிக்கு வந்த உலகத்துக்கு வந்த தேவன் நாங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு கிருப தற்படியா சேபிக்கிறான்ண்டவரே உமால் கூடாதது ஒன்றுமில்லை எல்லாம் உம்மால் கூடும் உம்மால் கூடும் உம்மால் கூடும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டோர் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறாண்டோ நிதியின் சூரியனே எங்களை தாழ்த்தியுடைய கரத்தில் தருகிறோம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கரம் எங்களை தாங்கும்படியே ஒப்புக்கொடுக்குறோம் எங்களுக்கென்று எதுவுமே இல்லை சுவாமி எங்களுக்கு எதுவும் இல்லப்பா எல்லாத்தையும் உங்க கரத்துல தருகிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா உங்க கரத்துல தருகிறோம் எஸ்வே உங்க கரத்துல தருகிறோம் நீதியின் சூரியனை உங்கள் கரத்தில் தருகிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா இதற்கு காரணமாக இருக்கிற இந்த ஹவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க இதன் மூலம் எத்தனை ஊழியக்காரர்கள் தங்களுடைய வார்த்தையை அறிவிக்கும் போது கத்தர் இந்த தேவைகளை எல்லாம் செபிக்கிறோம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வீடு வீடாக போகும்போது அமையன் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆத்தும ரட்சிப்பை கத்த கொண்டு வரும்படியாக ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவரை அப்பா கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்க்கும்போது உங்கள் பிரசனை இறங்கும்படியா சபிக்கிறோம் உங்கள் அன்பு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கும்படியா சபிக்கிறோம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக எல்லா சுமைகளையும் எடுத்து போடுவீராக கண்ணீரை கத்த துடைக்கும்படியே செபிக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த டிவி இந்த வார்த்தை போகும்போது கத்தருடைய சுவம் சுமையெல்லாம் மாற்றி போட்டு ஒரு கம்பீர சத்தம் இவர் வாழ்க்கையில் வரட்டும் அதை புறஜாதியார் பார்த்து இவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார் சொல்லும்படியான ஒரு கம்பீர சத்தத்தை இவர் வாழ்க்கையில வர செய்யும்படியே செபிக்கிறோம் அடவரே ஃபீட் உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்தடைய கரங்குடைய இருக்கும்படியா ஜபிக்கிறோம் அதற்காக ஆண்டவரே நூற்றி இருபதுக்கு மேலான பிள்ளைகள் ஃபீல் நேஷன் மொழியாக ஆமையன் போஷிக்கப்படுகிறார்கள் அதை கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஓய் ஆமையின் திருமண நாட்களை ஆமையன் இன்னும் பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் இவர்கள் கோடியாக பெருகுவார்களா என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இவர்கள் பெற்ற நன்மைகளை இந்த பிள்ளைகளோடு கூட ஷேர் பண்ண இவர்களுக்கு திறந்த உள்ளத்தை கத்தர் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் புதுவாரிடம் இவர்களுக்கு நன்மையும் அமேன் கிருபையும் நிறைந்த சமாதானம் நிறைந்த வருடமாக இருக்கட்டும் என்று அமேன் கல் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம் கத்தர்களை ஆசிர்வதிக்கும்படியா செப்பிக்கிறோம் திருமணம் முடிந்து கத்தாவை பிள்ளை காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கு வீராக கத்திரை திட்டத்தின்படி கத்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தேவா அமேன் கிருப பிள்ளைகள் வீட்டுகளை தங்கட்டும் என்று சந்தோஷம் சமாதானங்களுக்குள்ளே தங்கியிருக்கட்டும் என்று ஜப்பிக்கிறோம் இந்த புது வருடம் இவர்களை அமேன் இதுவரை காணாத சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் கிருபையும் இறக்கங்களையும் ஈவுகளையும் கண்டுகொள்ள வேண்டமா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு அந்த ஒன்றுமில்லை அப்போ எல்லாத்தையும் உங்கள் கருத்துல தருகிறோம் நேபாள தேசத்தை நினைத்து பார்க்கிறோம் இந்த தரிசன தேசத்தை கத்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறேன் எத்தனை தேசங்கள் தேவனை அறியவில்லை ஆண்டவரே அந்த தேசங்களுக்குள்ளும் தேவனுடைய அன்பு கடந்து போகும்படியா ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே நேபாள தேசத்திலிருந்து அநேக ஊழியர்கள் போவார்களா என்று ஜெபிக்கிறோம் அங்கு இருக்கிற ஜனங்களை கத்த கண்ணோக்கு வீராக இருளில் இருக்கிற ஜனங்கள் அமேன் வெளிச்சத்தை காணும்படியாய் இந்த நேரம் அமேன் அவர்களுக்கும் ஒரு ஒரு வெளிச்சத்தின் ஆமே நீதியின் சூரியனாம் தேவன் உதிக்கிற அமையன் ஆமை இந்த இந்த அமையின் திட்டத்தின் தரிசனத்தின் நாளாய் அது மாறட்டும் என்றே ஜேபிக்கிறோம் கத்தாவினர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அமையன் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க அமையன் ஆண்டவரே திருச்சபை உண்மை ஆண்டவரே கொள்ள திருச்சபை இல்லாத இடங்களில் இன்னும் திருச்சபைகள் வளரட்டும் என்று ஜேபிக்கிறோம் கத்தடைய நாம மட்டும் அமைப்படட்டும் அனைவரதற்காக தங்களுடைய அமையன் உழைக்கிறவர்கள் பிழைக்கிறவர்கள் அமையன் பின்னிருந்து செய்கிறவர்கள் எல்லாரையும் கத்திராஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் உங்கள் நாம மட்டுமே மய்மைப்படுவதாக உங்கள் நாம மட்டுமே மையமைப்படுவதாக எங்களுக்கென்று ஒன்றுமே இல்லைப்பா எல்லாத்தையும் உங்கள் பற்பாதத்தில் தருகிறோம் எங்களுக்கு எதுவும் இல்லை எல்லாத்தையும் உங்கள் பற்பாதத்தில் தருகிறோம் நிர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் கத்தாவே தரிசனம் பெற்ற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் தரிசனம் நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எழுபத்தேழு மா மேலே எழுபத்தேழுக்கு மேலான மாவட்டங்கள் உள்ள அந்த நேபாள தேசத்தில் ஊழியர்கள் அங்கிருந்து எழும்பார்களா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் ஹெவன் டிவி மாமேன் மீடியாஸில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்துகிற தரும் ஊழியங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களா ஆண்டவரே இன்னும் சுவாமி அதனுடைய தேவைகள் உண்டு எல்லாத்தையும் கற்றுற அங்கீகரிப்பிறான் என்று ஜோதிக்கிறோம் ஆண்டவரே இதன் மூலம் சந்திக்கப்படுற ஜனங்கள் நன்மை பெற்று ஆண்டவரே அமேன் இதற்கென்று தேவையை சந்திக்க முன்வர கிருபத்தர்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுக்கு என்று ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாத்தையும் எங்கள் பாதத்தில் தருகிறோம் தகப்பனே ஏசப்பா கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்க கிருபத்தாருங்கப்பா சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஜெபிக்கிறேன் இயேசுவே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிற இவர்கள் கம்பீரமாய் அறுக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்களும் ஆத்தும் அறுவடை எங்களுக்கு கிருப தரும்படியாக் க்யபிக்கிறோம் ஆண்டவரே விதைக்கிற விதை ஒரு நாள் வீணாய் போகாதபடி அது மண் சட்டிக்குள்ளே அது மக்கி போகாதபடி அந்த அது விதையாய் அந்த அது ஒரு துளிர் விட்டு எழும்பத்தக்கதாக அநேகருக்கு கனி கொடுக்கத்தக்கதாக என் தேவன் கிருப செய்யும்படியாய் சேமிக்கிறோம் அப்பா எங்களுக்கு இந்த உலகத்துல அப்பா எல்லாவற்றையும் உங்க கருத்துல தருகிறோம் சுவாமி தேவநாமம் அமைப்படட்டுமே கத்தாவே தேவநாமம் மயமைப்படட்டுமே கத்தா அவங்க அறியாத சன்களுமே அறிந்து கொள்ளட்டும் எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம் எங்கள் தேசத்தில் நடக்க பணிகள் அமையின் தேசத்தில் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆற்று பணிகள் கத்தரு கண்டு விதைக்கிற விதைகள் எல்லாமே ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று ஜபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இருக்கிற அமையின் ஆளுநர்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் எங்கள் தகப்பனே எங்கள் மாநிலத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்தரு எல்லாரையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறோம் அதிகாரிகளை கத்த தொடடும்படியாக ஜபிக்கிறோம் கண்டு கத்திரி கத்தருடைய கிருபை வரம் விளங்கும்படியாக செபிக்கிறோம் கத்தருக்கு எனக்கு கனி கொடுக்கலாம் கத்தர் மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே பயங்களாம் எங்களுக்கு ஆண்டவரே இறக்கம் கிடைக்க வேணுமோ அங்கெல்லாம் அவங்க கிருபை இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டு ஒரு ரோடும் கத்த பேசுபீராக ஆண்டவரே அம்மா ஆண்டவரே மாந்திரங்களில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் தேவனுடைய அன்பு அமையன் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே வழிகள் வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட வழிகள் துறக்கட்டுமே என்று செபிக்கிறான்ண்டவரே தேவநாமம் அமைப்பிடட்டும் ஆண்டவரே செல மரியாத இடங்களுக்கு செல்கிற இந்த ஹெவன் டிவி அமையன் அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே ஆண்டவரே கலலுயா அவன் நண்டியோடு துதிக்கிறான்ப்பா உம்மை நண்டியோடு துதிக்கிறங்க தாவே துதிக்கி பார்த்துற நீங்கள் தான்ப்பா துதிக்கி பாத்திர நீங்கள் தான்ப்பா மழை கூடாதது ஒன்றுமில்லை கத்தாவே அப்பா எவ்வளோ வேதனைகளுக்கு கூட கத்தாவே இந்த பாரங்களை விட்டு நீங்குமா என்று சொல்லி எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே அமேன் யார்கிட்ட போகணும் எப்படி செபிக்கணும்னு கூட தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க கத்தாவே அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட இந்த காலை நேரத்தில் நினைவு கூறுகிறோம் அவர்களோடு கூட கத்த பேசுவீராக யாரை எப்படி சந்திக்க வேண்டும் யாரை எப்படி பார்க்க வேண்டும் அமேன் ஆண்டவர்கள் கூட எப்படி ஆண்டவரே அவங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி கூட தெரியாதபடி ஆண்டவரே சத்தியத்தை கேட்டும் அதன்படி நடக்க தெரியாதபடி இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை கை கொள்ளலும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தை வாசித்து அதை கேட்டு அதன்படி நடக்க நீங்கள் கிருப கொடுக்கும்படியே சபிக்கிறான் ஆண்டவரே அதை நிறைய நேரங்களில் ஆமே நாங்கள் கை கொள்ள விடாதபடி சத்ருவானன் கேட்கிறதுக்கு இடம் கொடுப்பான் வாசிக்க இடம் கொடுப்பான் கை கொள்ள விட ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளக்கூடாதபடி தடுக்கிற எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே வேதத்தை அதன்படி கேட்டு அதன்படி நடக்க நீங்க தரும்படியாக சேர்க்கிறான்ண்டவரே ஈசப்பா இன்றைக்கு கத்தாவே இந்த உலகத்துல நீங்க இருக்கும்போது எத்தனை அதிசயங்களும் அற்புதங்களை செய்தீங்கப்பா இன்றைக்கி கூட மெயினாண்டு என் வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்க இருக்கிற ஆத்துமாக்கலாம் உண்டு ராஜா ஆனால் வேதம் சொல்கிறது கத்த நன்மை செய்யாமே நன்மை செய்யக்கூடாது அதைப்படி என் கைக்குறியும் போயிட்டோ என்று மோசையோடு கூட கேட்டீங்க அண்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் அங்கே கொம்முட்டி காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் தின்று ஆண்டு சந்தோஷமாக இருந்தோம்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அவ்வளோ வேதனைப்பட்டாங்க சிறைக்குள்ளே தான் இருந்தாங்க ஆனால் தேவன் அந்த சிறையீர்ப்பில் இந்த வெளியே கொண்டு வந்த பிறகும் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல நாங்களும் அநேக நேரங்களில் தேவன் ஒரு ஒன்று ஒரு ஜவுமனும் அதில் விடுதலை கிடைக்கும் ஆனால் அதுக்கு அதை மறந்துடுவோம் ஆனால் மறக்கிறவர்களாக அல்ல கத் தாவே மறக்கிறவர்களா அல்ல தகப்பனே அப்பா அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களா நீர் எங்களுக்கு கிருப தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா இஸ்வே உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் பெற்ற நன்மை நினைவு கூறாதவர்களா அல்ல ஆண்டவரே பெற்ற நன்மை நினைவு கூற கிருப தரும்படியாக செபிக்கிறான் ஆண்டவரே ஏசப்பா எவ்வளோ நன்மையை தந்திருக்கீங்க வாழ்க்கையில் அமையன் எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த நாளில் எழும்பி இருக்க முடியல படுத்த படுக்கையாக இருக்காங்க எத்தனை பேர் கை இல்லை காலில்லை கண்கள் இல்லை இல்லை அமையன் பேச முடியல இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வேதனை ஒரு பெரிய சிறை இது அவங்க இது ஆனால் எங்களுக்கு நல்ல கண்களை தந்திருக்கீங்களப்பா அதற்காக ஸ்தோத்துகிறோம் நல்ல காது கேட்குற காது தந்திருக்கீங்களா அதுக்கு சுத்திரம் நல்லா சிந்திக்கக்கூடிய துறனை தந்திருக்கீங்களே அதற்காக சுத்திரம் ஆகிட்டவரை நல்ல இருதயத்தை பக்குவப்பட்ட இருதயத்தை தந்திருக்கீங்களே அதற்காக சுதத்திரம் எங்கள் இருதயம் தினமும் பக்குவப்படணும் ஒரு நாள் இல்லாட்டவரை ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை செய்ய பக்குவப்படணும் கத்தை பக்குவப்படுத்துங்கப்பா எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா நல்ல கைகளை தந்திருக்கீங்க நல்ல கால்களை தந்திருக்கீங்க நாங்கள் இதை எதுக்காக பயன்படுத்துகிறோம் நாங்கள் இதை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அதை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு தாருங்கப்பா அதை ஆராய்ந்து பார்க்க தாருங்கப்பா ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு என்று நாங்கள் ஓட கத்தை கிருபை ஜெபிக்கிறோம் உங்கள் நாம மட்டும் அமைப்படட்டுமேன்றி ஜபிக்கிறோண்டோரே கிருபையாய் கத்தை நடத்துங்க கிருபையாய் நடத்துங்க கிருபையாய் நீங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே உங்கள் நாம மட்டும் அய்மைப்படட்டும் உங்க நாமம் மட்டும் மயிமைப்படட்டும் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் அநேகர்களுக்கு பயன்பட பயன்படுற பாத்திரமாய் நீங்கள் எங்களை மாற்றுவதற்காய் உமக்கு நன்றி கத்தாவே நன்றி கத்தாவே நீங்க பயனுள்ளமாக பாத்திரமாய் அநேகருக்கு பயன்படுற பாத்திரமாய் எங்களை மாற்றுவதற்காய் நன்றி கத்த பெரிய உங்க நாமம் மட்டும் மயிமைப்படுவதாக நீர் மகிமைப்படுங்க நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருக வேண்டும் தகப்பனே உங்க நாம மட்டும் மயிமைப்படட்டும் வேண்டி செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம் தெய்வீக சமாதானம் ஒரு குடும்பங்களையும் நிறப்பட்டுமேன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமீன் நாட்களிலும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம் யூடியூப்பில் கேட்க போகிற பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் தருகிறோம் தாவே அவங்க எந்த நேரத்தில் கேட்டாலும் இது அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு என்று எதுவுமே இல்லை சுவாமி ஏதாச்சும் எங்கள் பாதத்தில் தருகிறோம் விதியானேரம் முழுக்க கூட இருங்க ஒரு முறை கூட ஃபீட் நேஷன் உங்கள் கருத்தில் தருகிறோம் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஜனங்கள் ஆமீன் மனமும் வந்து என்று ஜெபிக்கிறோம் கத்த தாமே இந்த காரியத்துக்காக ஆண்டு ஜபிக்கிற உழைக்கிற ஒரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் ஹெவன்ஸ் கார்டு உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்தை கத்த சந்திக்கும்படியே ஒப்புக்கொடுக்குறோம் கத்த தாமையே உங்கள் பிரசனத்தினால் நிரப்பும்படியாக சபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியங்களையும் நடத்த இந்த இடத்துல தருகிறோம் ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் பொறுப்பெடுக்கும்படியா செபிக்கிறோம் கத்த தாமே தொடக்கம் முதல் இறுதி வரை இருந்து ஆண்டவரே இதன் மூலம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சமாதானத்தையும் ஆசிர்வாதங்களையும் கொடுக்கும்படியே ஜபிக்கிறோம் தாழ்த்துரமாக சொல்லுவது மீதியாக நேரம் வந்து கத்தர் பொருப்பெடுக்கும்படியா எங்களுக்கு அம்மாறித்துவித்து ஏசுகசும் தாழ்மையை கேட்டும் பார்லவு தந்தையே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொல்லுங்க என் ஆத்துமாவே கத்தரை இஸ்தோத்தரி என் முழுவலமே அப்படியே பரிசுத்த நாமத்தை இஸ்தோத்தரி என்னாத்துமாவே கத்தரை இஷ்தோத்தரி கத்தரை செய்ய சகல பார்வை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஹலலூயா எனக்கு அருமையானவர்களே கத்தரு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அதை நினைவு கூருந்து நினைவு கூறுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அமென் பண்டிகைகளை ஆசிரிக்க வேண்டுமா நீங்கள் நினைவு வீடுகளிலே நல் விசேஷங்களை நினைவுகூரும் போது இந்த ஃபீட்னேஷன் நினைவு கூர்ந்து அமேன் அதற்கு மனம் முகந்து கொடுங்கள் கத்தருங்களை ஆசிரியத்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் தமைக்காகும் என்று நான் இருந்து